அரசியலை தவிர்த்துட்டு ரயில் பயணம் வந்து ரொம்ப உண்மையிலேயே நிம்மதி இல்லாத பயணமா தான் இருக்கு. பயங்கரமா பயம் நிறைந்த பயணமா இருக்கு. இது இது வந்து இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு கருத்தை உருவாக்குகின்ற செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடுதலான செயல். திமுகவினுடைய திட்டமிடுதல் செயல். திராவிட முன்னேற்ற கழகம் 5 பேர் அந்த பீச்ல மரணம் அடைந்தார்கள். அதை பத்தி ஒரு சின்ன இது கூட வரல. அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ஒரு ரயில் விபத்தை வைத்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை திமுகவினர்கள். இது போல நீங்க பாருங்க, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியை பார்க்கணும். எவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி இன்றைக்கு ரயில்வே துறை, தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்தியாவிலே தயாரித்து கொண்டிருக்கின்ற வந்தே பாரத் ரயில்கள், இது இந்தியாவில் நம்ம ஊர்ல குறிப்பா சென்னையில ஐசிஎஃப்ல தயாரிக்கின்ற தொழில்நுட்பம் வச்சிருக்கிறோம். புல்லட் ட்ரெயின் எல்லாம் நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் இன்னும் ஒரு வருடத்துல நாம் அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த ரயில் பாதை போடப்பட்டிருக்கிறது. ரயில்வேனுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி எல்லாம் நீங்க ரயில்வே நிலையங்களுக்கு போனா, ரயில்வே நிலையத்துக்கு திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ரயில்வே நிலையத்துக்கு ஏண்டா வந்தோம்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு ரயில்வே நிலையத்துல பிளாட்ஃபார்ம்ல நீங்க படுத்து தூங்குகின்ற சூழ்நிலை இன்றைக்கு ரயில்வே நிலையத்தில் இருக்கிறது. ரயில்வேனுடைய உணவு, அதே மாதிரி ரயில் கோச்சுகளுடைய தரம், இது எல்லாம் இது பண்ணிருக்கு. இந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட்ல அந்த ஆக்சிடென்ட்ல வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை அதிகாரிகள் என்ஐஏ இதுல ஏதாவது சதி இருக்கிறதா என்பதை என்ஐஏ கூட நேற்றைக்கு விசாரித்திருக்கிறார்கள். முழுமையான இதுல விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட வச்சு ஏதோ ரயில்வே, மொத்த ரயில்வேவும் வேலை செய்யலன்ற ஒரு மாயையை, ஒரு தோற்றத்தை தமிழக அரசியல் கட்சி குறிப்பாக திமுக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து ஒரு விஷயத்தை, ஒரு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் யோசிச்சு பார்க்கணும். 5 பேர் மரணம் அடைந்தார்கள். அதுல திமுகவினுடைய செயல் என்ன? மக்கள் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியும். அதுல அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? எவ்வளவு லட்சம் மக்கள் வந்தார்கள்? கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் வந்துவார்கள். அதுக்கான பஸ் வசதி செய்து கொடுக்கல, மெட்ரோ ரயில் செய்து கொடுக்கல. ரயில் அவங்க அலர்ட் பண்ணிருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய பணி. இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே பல முறை தலைமைச் செயலாளர் லெவல்ல மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல எல்லாம் கூட எந்த நடவடிக்கைகளும், குடிக்க தண்ணி கொடுக்கல, குடிக்க தண்ணி கொடுக்கல, சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் வராதனாலுமே கிட்டத்தட்ட 5 பேர் மரணம் அடைந்தார்கள். இப்படிப்பட்ட செயலையெல்லாம் திசை திருப்புவதற்காக இன்றைக்கு இண்டி கூட்டணியை சேர்ந்த, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகின்ற செயலாகத்தான் நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரயில்வேவும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம ஜர்னலிசம், நாம ஒரு விசாரணை நடத்த வேண்டாம், புரியுதா? விசாரணை முழுமையான அதிகாரிகள் கொண்ட விசாரணை, ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், என்ஐஏ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணையினுடைய உண்மையை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் நாமளே, நாம ஜட்ஜாக நாமளே நாம ஒரு விசாரணையை நடத்தாம இருக்கிறது நாட்டுக்கு நல்லது. நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பனும் இல்லைன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருந்தாங்க. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணிக்கான பேச்சு அதை எடுத்துக்கலாமா? எப்படி? ஏன்னா அதெல்லாம் கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அந்த நேரம் பார்த்து சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. நன்றி. ஆனா அவர் தொடர்ந்து எங்களுடைய உறுப்பினர் சேர்ப்பு கூட்டங்கள்ல, ஆன்லைன் கூட்டங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு கூட ஆன்லைன்ல வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் அங்க படிப்பில் இருந்தாலும் கூட தமிழக அரசியல்ல, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய செயல்பாடுகள்ல தினந்தோறும் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறார். வாரம் ஒரு முறை, வாரத்துல 2 முறை நம்மளுடைய நிர்வாகிகள் கூட வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை, அவருடைய ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.